வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச் பர்சனல் லோன்ல வந்திருக்கிற ரெண்டு புது முக்கியமான அப்டேட் பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனல் லோன்ல தான் நீங்க வந்து லோன் எடுத்திருப்பீங்க. சோ இப்போ இதுல வந்திருக்கிற ரெண்டு அப்டேட் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சில் வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் பர்சனல் லோன் ஆப்ஸில் அதிகபட்சமான பர்சனல் லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபா மேக்ஸிமம் லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 லேக் அப்படிங்கிற மேக்ஸிமம் லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 2 லேக்காக இப்போ வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் பர்சனல் லோனில் மினிமம் வந்து 500 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால் இனிமேல் வந்து லோன் வாங்க முடியும். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா 100க்கு 90% பேருக்கு மேக்ஸிமம் இந்த லோன் ஆப்ஸில் வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிரும். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து தேவை கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்திருக்கிற அந்த புது அப்டேட். அடுத்த செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் ரிஜெக்ஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் லோனில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லோன் யாருக்கும் ரிஜெக்டட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு டைம் லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூ லோன் நமக்கு வந்து அலோகேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் லோன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோனை எடுத்து அதை க்ளோஸ் பண்ணுற அன்னையிலேருந்து 24 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் லோன் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்ஸ்டண்டாக லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணிடுவாங்க, நம்ம லோன் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அல்காரிதத்தில் என்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரெகுலராக லோன் எடுத்து ரீபேமெண்ட் வந்து பண்ண நிறைய பேருக்கு இப்போ லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் ஆகுது. ஸோ நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக. ஸோ கிட்டத்தட்ட நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலேயே ரெகுலராக தான் வந்து லோன் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட்டும் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்னோட சிபில் ரிப்போர்ட்டை காமிச்சிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ரீபேமெண்ட் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே அதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. சரி, நமக்கு மட்டும்தான் ஒருவேளை இந்த மாதிரி ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஒரு சிலருக்கு போய் செக் பண்ணால் அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு 60 நாள், ஒரு சிலருக்கு 30 நாள், ஒரு சிலருக்கு வந்து 180 நாள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெனால்ட்டி அமௌண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் கிடையாது. இந்த லோனு தான் அப்படின்னு இல்லை, நான் இது வரைக்கும் எடுத்த எந்த லோன்லையுமே நான் லேட் பேமெண்ட் வந்து பண்ணதே கிடையாது. எல்லாத்தையும் ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் வந்து லோனை வந்து ரிஜெக்டட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம கஸ்டமர் கேர் சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணாலோ இல்லை வந்து மெயில் போட்டாலும் அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே அவங்க வந்து கொடுக்கறது கிடையாது. ஒன்ஸ் இதில் வந்து நமக்கு வந்து சிஸ்டம் தான் இதை வந்து ரிஜெக்டட் பண்ணிவிடுது. சிஸ்டம் வந்து இந்த மாதிரி ரிஜெக்டட் பண்ணிருச்சு அப்படின்னா ஸோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ரீப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேடான ஒரு அப்டேட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்போதைக்கு பிரான்ச் ஆப்பில் நிறைய பேர் லோன் எடுத்து அதை ரீபேமெண்ட் பண்ண பிறகு அடுத்த லோன் எடுக்க ட்ரை பண்ணால் அது ரிஜெக்டட் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. உங்களில் யாருக்கெல்லாம் வந்து லோன் எடுத்து செகண்ட் டைம் லோன் எடுக்கும்போதோ இல்லை மறுபடியும் எத்தமாவது லோனுக்கு அப்ளை பண்ணும்போது இது மாதிரி ரிஜெக்டட் ஆயிருக்கு, எவ்வளோ நாள் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சொன்னால் இந்த ரெண்டு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.